சிலுவையை பற்றிய உபதேசம் எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சிலர் அதை பற்றி சிரிப்பாங்க. அந்த காலத்தில் யூதர்களே சிரிச்சிருக்காங்க, ரோமர்கள் சிரிச்சிருக்காங்க, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க, கள்ள விட்டு இருந்துருக்காங்க. அதனால் பவுல் என்ன சொன்னார், கிறிஸ்துவின் சிலுவை மூடர்களுக்கு பயனற்றது, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தெரியல, ஆனால் நம்புகிறவர்களுக்கோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரியுது. நித்திய வாழ்வு அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேலி பண்ணுறவங்களுக்கு கிறிஸ்தவனுடைய சிலுவை பிரயோஜனமற்றது. அதனுடைய பிரயோஜனம் தெரியாமல் அவங்க தூக்கி எறிகிறாங்க. அப்படின்னா சில காரியங்கள் சிலருக்கு என்னன்னு தெரியாது. ரோமர் 1:16-17 வரைக்கும் இது என்னன்னு பார்க்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இங்க என்ன சொல்ல வர பவுல்னா, இங்க ஒரு வல்லமை இருக்குது, ஒரு பலன் இருக்குது. அதாவது விசுவாசம்ன்றது மட்டும் உங்களுக்கு பலன் கிடையாது, எதை விசுவாசிக்கிறீங்க அப்படின்றதான் விஷயமே அடங்கி இருக்கு. ஸோ விசுவாசம், ஃபெய்த் அலோன் அப்படின் போது வெறும் விசுவாசம் மட்டும் இல்லை, இந்த விசுவாசத்தினுடைய சாரம் என்ன, அதனுடைய கான்டென்ட் என்ன, எதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, அது என்னன்னு இவர் சொல்கிறாருன்னா நற்செய்தின்றார். அப்போ காஸ்பல் இஸ் த பவர், ஃபெய்த் இஸ் நாட் த பவர். சில சமயங்களில் கிறிஸ்தவர்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க, ஃபெய்த் அலோன், விசுவாசம் இருந்தால் எங்களுக்கு போதும், விசுவாசம் இருந்தால். விசுவாசத்தை பற்றி அவர் பேசலை, எதில் விசுவாசிக்கிறீங்க, எதை நம்புறீங்க, த ட்ரஸ்டிங் ஃபேக்டர், யாரை நம்புறீங்க, எதை நம்புறீங்க. கிறிஸ்துவை நம்புகிறோம், கிறிஸ்துவனுடைய சிலுவையை நம்புகிறோம், இந்த உயிர்த்தெழுதலை நம்புகிறோம். இப்படி நம்பர் ஒன், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். என்ன சொல்கிறாரு, நான் வந்து கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், கிறிஸ்துவனுடைய சிலுவை, கிறிஸ்துவனுடைய உபதேசம், இயேசு கிறிஸ்துவனுடைய டீச்சிங்ஸ், அதை பற்றி நான் வெட்கப்பட மாட்டேன். இப்போ இயேசு கிறிஸ்து என்னதான் சொன்னார், யோவான் 11:25 இயேசாமி சொல்கிறாரு, இயேசுவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதை விசுவாசிக்கிறாய், இதுதான் அவர் சொல்கிறாரு சுவிசேஷம். என்ன, இயேசு கிறிஸ்துவை நம்புறது. எதுக்கு நம்புறது, என் பாவங்களை மன்னிக்க அவர் ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தத்தை எனக்கு அவர் ஒரு பரிகாரமாக செலுத்துகிறார், அதை நான் விசுவாசித்தால் நான் ரட்சிக்கப்படுவேன், நான் காப்பாற்றப்படுவேன், நான் நரகத்துக்கு போக மாட்டேன் அப்படின்றார். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அதாவது தேவன் பயன்படுத்திய வல்லமை இந்த நற்செய்தி தான்றார். இந்த நற்செயலில் தான் பவர் இருக்குது, இந்த சுவிசேஷத்தில் தான் பவர் இருக்குது. இயேசு உன்னை நேசிக்கிறார், உனக்காக இறந்தார், நீ அவரை ஒத்துக்கொண்டினா, அவரை ஏற்றுக்கொண்டினா உனக்கு ரட்சிப்புன்னு சொல்கிறோம்ல, அதில் தான் பவர் இருக்குன்றார். அந்த விசுவாசத்தில், அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தில். அப்போ 1 Cor 1:18 என்ன சொல்கிறாரு, சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. தேவனுடைய பலன்னா, தேவன் இது மூலமாக நமக்கு பலன் கொடுக்குறாரு. நம்பினோம்னா, சுவிசேஷத்தை விசுவாசித்தோம்னா, அதன் மேலே நம்முடைய வாழ்க்கையை அப்படியே ஒப்பு கொடுத்துட்டோம்னா, அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை நடத்த போகிறோம் அப்படின்னா, அதுதான் நமக்கு பவர். புரிஞ்சா உங்களுக்கு, சும்மா எனக்கு அபிஷேகம் வேணும், இது வேணும் அப்படின்னு கத்திட்டு இருக்கிற பவர் கிடையாது. நீங்கள் விசுவாசத்திருக்கிற அந்த சுவிசேஷமே பலன்னா உங்களுக்கு. மூணாவது என்ன சொல்கிறார், தேவன் எவ்வாறு நீதிமான்களை உருவாக்குறாருன்னு கேட்குறாரு. விசுவாசத்தினால உண்டாகும் தேவ நீதினா என்ன அர்த்தம், இப்போ ஆபக்கோக்கில் ஒரு வசனம் இருக்கு 2 நாளில், இதோ அகங்காரியாக இருக்கிறவனே, பெருமை கொண்டவன், பீத்திக்கிட்டு இருக்கிறவன், அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானது அல்ல. ப்ரௌட் பீப்புள், தி அரகன்ட் பீப்புள், அகங்காரிகளாக இருக்கவங்களுக்கு உள்ள ஆத்மா செம்மை கிடையாது, அது நல்ல ஆத்மா கிடையாது, நல்ல இருதயம் கிடையாது, நல்லவன் கிடையாது அவங்க. ஆனால் தன் விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். அப்போ தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னா, கர்த்தர் மேலே போய் விழுந்துடுறவன், கர்த்தரை தன்னுடைய
பாதுகாப்பாக நினைக்கிறவன், என்னால் முடியாது, கர்த்தருடைய துணை வேணும் அப்படின்னு சொல்கிறவன் தான் ரசிக்கப்படுவான், பிழைப்பான். லூக்கா 18 ஒரு அழகான கதையை சொல்கிறார் ஏசன். ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனாங்க, ஒருத்தன் நீதிமா ஒருத்தன் பாவி, சாயக்காரன்னு சொல்லுவாங்க. இந்த பரிசு என்ப என்ன சொல்கிறான், நான் நல்லவன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் கோயிலுக்கு ஒழுங்காக போகிறேன், நான் நல்லவன், நான் எந்த கெட்ட விஷயம் இந்த வின மாதிரி இந்த கெட்டவன் பின்னால் நிற்கிற பாருங்க அது ஒரு பாவி, அவனை மாதிரி நான் எந்த கெட்டக்காரனையும் செய்கிறது இல்லைன்றான். இந்த பாவி போய் என்ன சொல்கிறான், முன்னாலே போக மாட்டேன்றான், பின்னால் இருந்து சொல்கிறான், பயந்துக்கிட்டு அவர் பார்க்க ஏ சமயம் அவர் பார்க்கவும் மாட்டேன்றான். ஆண்டவரையும் ஆயக்கான் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். என்ன சொல்ல வர்றீங்க, இதுதான் விசுவாசம். ஆண்டவர் மேலே தன்னுடைய கம்ப்ளீட் ட்ரஸ்ட்டு நம்பிக்கையை வச்சிருது. ஆண்டவரே நான் நல்லவன் இல்லை, ரொம்ப கெட்டவன், எனக்கு உம்முடைய கிருபை வேணும், இறங்கும், எனக்கு இறங்கும். இதுதான் நீதிமான் விசுவாசனாலே பிழைப்பான்ற மீனிங். பெருமைக்காரனுக்கும் தாழ்ந்திருக்கிறவனுக்கும் வித்தியாசம். தாழ்ந்திருக்கிறவனுக்கு கர்த்தர் நல்லது செய்வார், இருதயம் நொறுங்குண்டவனுக்கு கர்த்தர் நல்லது செய்வார். நீங்க மன்னிப்பார் என்னன்னு தெரியல, உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்னு தெரியல. நீங்க சிலுவையை பார்த்து சிரிக்கிறீங்களா, இல்லை சிலுவையை சீரியஸாக நினைக்கிறீங்களா, நம்புறீங்களா, எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சிலுவையை சீரியஸாக எடுத்தீங்கன்னா அகங்காரமும் பெருமையும் முதல்ல நம்ம விட்டு வெளியே போகணும். அகங்காரம் இல்லாமல் தான் ஆண்டவர்கிட்ட வரணும். அப்படி வந்தோம்னா நமக்கு விசுவாசனால நீதிமான் பிழைப்பான் நடக்கும். அந்த விசுவாசம் என்ன விசுவாசம்னா, எனக்காக ஆண்டவர் ஒரு பரிகாரம் பண்ணி வச்சிருக்கார், எனக்காக ஒரு வழியை தேர்ந்தெடுத்து, அந்த வழி என்ன வழினா என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு தாழ்ந்து அவர் முன்னால் வந்து நீர் கொடுக்குற இந்த சிலுவை வழியை நான் எடுத்துக்கிறேன் ஐயா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்குறாரு, நித்திய வாழ்வு கொடுக்குறாரு. இன்றைக்கி அது உங்களுக்கு உண்டு, ஏசுக்கிட்ட வந்து அதை கேளுங்க, ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. ஆண்டவரே என்னை மன்னியும், நான் மனம் திரும்புகிறேன், உம்மை நம்புகிறேன், உங்களுடைய சிலுவையில் நெசிந்த ரத்தத்தினால என் பாவங்களை கழுவி உங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஐயா இன்னைக்கு அப்படின்னு சொல்லுங்க. செய்வரான Sa ta ra tam sin